அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் 24 மற்றும் 25 ஆகிய இரண்டு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் ஒருவேளை PDF வடிவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக குடியரசுத் தலைவர் தேர்தல் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னாங்க அறிவிக்கப்பட்டிருக்கு, நம்ம முடிய பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டெல்லாம் பார்த்துட்டோம், பட் அதற்குண்டான வேட்பாளர்கள் யார் அப்படிங்கக்கூடியது நம்ம பார்க்கலாங்க சரிங்களா. ஆளுங்கட்சியில் யார், எதிர்கட்சியில் யார், அந்த வரிசையில் ஆளுங்கட்சி சார்பில் யார், ஆளுங்கட்சினா தற்பொழுது யார் கவர்மெண்ட்டில் அதாவது இருக்கிறாங்களோ, யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ, யார் பதவியில் இருக்காங்களோ, அதுதான் வந்து ஆளுங்கட்சி அப்படிங்கிறது சரிங்களா. யார் இப்போ பதவியில் இல்லை அவங்களாம் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, அதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக யார் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேட்பாளராக நியமிக்கப்பட பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா, வேட்பாளராக நிற்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பெண்மணி, இந்தியாவினுடைய முதல் பழங்குடியின, அது மட்டுமல்லாமல் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவராக மாற உள்ளார். ஒருவேளை இவர் ஜெயிச்சுட்டா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பால் நிறுத்தப்படக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க சரிங்களா. அதனால் இந்தியாவினுடைய முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் மற்றும் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவராக இவர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த வரிசைக்கு வந்துடுவாங்க சரிங்களா. அது மட்டுமல்லாமல் இந்த பெண்மணி ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்குது, அதாவது ஒரு பழங்குடி இனம் ஓகேங்களா, என்னங்க ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு இனம் ஒன்று இருக்குது, அந்த இனம் பேர் சந்தால். இந்த சந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் எங்கே இருக்குன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி தான் இந்த திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் ஓகேங்களா, ஒருவேளை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இவங்களுக்கு தான் இருந்தாலும் ஒருவேளை சொல்கிறாங்க ஓகேங்களா, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது இந்த பாஜக இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லோரும் ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற நபரான, அதாவது இதற்கு முன்னாடி பிரதீபா பாட்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி இருந்தாங்க, அவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்தாங்க சரிங்களா. அதனை தொடர்ந்து தான் இவங்க வந்து 2007 to 2012 இருந்தாங்க, 2007 to 2012 இருந்தாங்க. அப்போ அதனை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பதவி வகிக்க உள்ள இரண்டாவது பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை இவங்க பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருங்க, திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சார்பாக யார் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து வேட்பாளராக நியமனம் போட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால் யஷ்வந்த் சிங் சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய யஷ்வந்த் சிங் சின்ஹா ஓகேங்களா, யஷ்வந்த் சிங் இல்லை யஷ்வந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினுடைய வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. 1960 இந்திய ஆட்சி பணியில் ஐஏஎஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணப்பட்ட நபர். இவர் வந்து அரசியல் சேர்றதுக்காகவே தன்னுடைய அந்த பதவியை விட்டுட்டு வெளியில் வந்துட்டார். பதவி விட்டுட்டு விலகிட்டு வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பாஜகவால் தான் சேர்றாரு. அதுக்கப்புறம் பின்னாடி நடித்து கடைசியில் வந்து தற்பொழுது இப்போ எங்கே இருக்கிறாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் வந்து இருக்கிறாருங்க, திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிறார் ஓகேங்களா. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது செய்திகளை போயிடுவோம். இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா JUNE-24 செயற்கைக்குள் சரிங்களா, அதாவது இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அதனால் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மட்டும். நியூஸ் பேப்பர் வந்துருக்கிறதுனால இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதாவது இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் தான் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் இந்த JUNE-24 அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இது வந்து June 22 விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு கயானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்குங்க. இதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டில் அனுப்பாமல் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு கயானா அப்படின்னு சொல்லக்கூடிய வேவுதளத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். மூன்றாவது செய்தியாக தங்கம் மறுசுழற்சி சரிங்களா, ரீஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தூய்மைப்படுத்துறது வேறு, மறுசுழற்சி வேறு சரிங்களா. இது வந்து ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பட்டியல் நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. உலக அளவில், அதாவது உலகத்திலேயே அதிக அளவில் தங்கத்தை மறுசுழற்சி செய்யக்கூடிய நாடுகளில்
நம்முடைய இந்தியாவானது பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தை வைக்குதுங்க ஓகேங்களா. அதாவதுங்க தங்கத்தை மறு சுழற்சி, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்ம தங்கம் ஏதாவது ஒரு நகை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு தோடு வாங்கிட்டு வரோமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளையல் வாங்கிட்டு வரோம், ஒரு செயின் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க ஓகேங்களா, புதுப்பிச்சு என்ன பண்ணிடுவாங்க, வேறு ஒரு பொருளை மாற்றி என்ன பண்ணிடுவாங்க, தங்க மாற்றிடுவாங்க சரிங்களா. அந்த அரிசியில் உலக அளவில் நம்முடைய இந்திய நாடு பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தங்கத்தை மறுசுழற்சி பண்ணக்கூடிய ரீசைக்கிள் பண்ணக்கூடிய நாடுகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் சீனாவானது முதலிடத்தை பிடிச்சிருக்குது, இத்தாலியானது இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்குது, அமெரிக்காவானது மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்குதுங்க சரிங்களா. இந்த அறிக்கையை நமக்கு வெளியிட்டது யாருன்னா உலக தங்க சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அந்த சபை தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம நான்காவது செய்திக்குள்ளே போயிடுவாங்க. நான்காவது செய்தியாக பார்த்தீங்கன்னா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிங்க சரிங்களா. அதாவது 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் நாட்டில் பிஷ்கெக் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் நடைபெற்றிருக்குங்க. இந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது முதலிடத்தை பிடிச்சிருக்குதுங்க. இந்த போட்டியில் ஆசிய அதாவது 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவானது முதலிடம் பிடிச்சிருக்குது. அதாவது மகளிர் இந்திய மகளிர் மல்யுத்த அணி தான் பார்த்தீங்கன்னா இதை இடம் நம்முடைய அணியானது முதலிடத்தை பிடிச்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை வந்து ஜப்பான் நாட்டினுடைய அணியானது பிடிச்சிருக்குது. மூன்றாம் இடத்தை பார்த்தீங்கன்னா மங்கோலிய நாட்டினுடைய அணியானது பிடிச்சிருக்குதுங்க சரிங்களா. ஓகே, சரி, அடுத்து நம்ம ஐந்தாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஐந்தாவது செய்தியாக சர்வதேச ஒலிம்பிக் தினம், அதாவது ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இதற்கு அடித்தளம் இந்த இது பேஸ் போட்டதுனால தான் இந்த தினம் கொண்டாடலாம்னு சொன்னதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் தினமானது நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டுருக்குங்க சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம ஆறாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஆறாவது செய்தியாக காலை உணவு வங்கி திட்டம் சரிங்களா, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான பேங்க் அதாவது ஃபுட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்க்கலாம், அதுக்காக ஒரு திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா காலை உணவு வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமானது எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் தென்னூர் பக்கத்தில் சுப்பையா நினைவு நடுநிலைப் பள்ளியில் தான் பார்த்தீங்கன்னா சுப்பையா மெமோரியல் மிடில் ஸ்கூலில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலை உணவு வங்கி திட்டமானது தமிழகத்திலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 150 மாணவர்களுக்கு தினமும் காலையில் உணவு வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. டெய்லியும் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா 150 குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூலில் வழங்கிட்டு இருக்காங்க 2018ஆம் ஆண்டிலிருந்து சரிங்களா. மேலும் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுடைய காலை உணவு திட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து மக்களுடைய பங்களிப்போடையும் பார்த்திங்கன்னா இது தொடங்கப்பட்டு இவ்வளோ நாள் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் ஓகேங்களா. எதுலிங்க, சுப்பையா நினைவு நடுநிலைப் பள்ளியில் ஓகேவா. சரிங்க, அடுத்து நம்ம ஏழாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஏழாவது செய்தியாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய புதிய தலைமை செயல் அதிகாரி அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியங்க ஓகேங்களா. அப்போ நிதி ஆயோகனுடைய புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க. யாருங்க, பரமேஸ்வரன் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. அதாவது நிதி ஆயோகனுடைய தற்போதைய தலைவர் அதாவது தலைமை செயல் அதிகாரி சிஇஓவாக இருக்கக்கூடிய அமிதாப் காந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு ஓய்வு பெறக்கூடிய காரணத்தினால இந்த பரமேஸ்வரன் ஐயர் அவர்களை பார்த்திங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பரமேஸ்வரன் ஐயர் அவர்கள் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் 1981 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரிங்க, 1981 பிரிவினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவருங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பரமேஸ்வரன் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பில் அதாவது சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பில் 2 ஆண்டுகள் பொறுப்பு வகிப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மறு உத்தரவு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மறு உத்தரவு வர வரைக்கும் 2 ஆண்டுகள் தாண்டி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்படி இருந்து அமிதாப் காந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளி போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாலும் பதவி வகித்த மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வகிப்பார். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லை போதும் அப்படின்னு ஒரு இயர்லேயே இவங்களை நிறுத்தினாலும் வாய்ப்பு ஆச்சரியப்படுறதுக்கில்ல சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம எட்டாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். எட்டாவது செய்தியாக மற்றும் கடைசி செய்தியாக பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அதாவது சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இதை பற்றி பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கு உண்டான விருதானது அறிவிக்கப்பட்டிருங்க. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரும் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளருமான மாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்குங்க. சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த விருது இல்லைனாலும் கூட இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய விருது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்குண்டான விருது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த விருதானது பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டுக்கானது மாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதாவதுங்க சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, அதாவது சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் கிரானிக்கல் ஆஃப் எ காப்ஸ் பியரர் ஓகேங்களா, கிரானிக்கல் ஆஃப் எ காப்ஸ் பியரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த நூல் எழுதியிருக்கிறது தான் அந்த சைரஸ் மிஸ்திரி. இந்த சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்த, அதாவது மாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மொழி சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவர் தமிழில் என்னவாக எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் எழுதியிருக்காருங்க. ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள், அதாவது கிரானிக்கல் ஆஃப் எ கார்ப்ஸ் பியரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய தமிழாக்கம் அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு பிணந்தூக்கியினுடைய வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க சாகித்ய அகாடமி சார்பில் பொறுத்த வரைக்கும் சிறந்த மொழிபெயர்ப்பு படைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா விருதானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருது பொறுத்த வரைக்கும் 1955 ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லக்கூடிய வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அதை சொல்லலை, சாகித்ய அகாடமி ஒளிபெயர்ப்பு விருது அப்படின்னு சொல்லக்கூடியது 1989 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க சரிங்களா. ஓகேவா, சரிங்க, ஓகே. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. நாம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ள போயிடுவாங்க சரிங்களா. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் கடைசியாக இணைந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? கடைசியாக இந்த திட்டத்தில் இணைந்த மாநிலம் எது? அடுத்து இரண்டாவது கேள்வியாக, சர்வதேச யோகா தினமானது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? சர்வதேச யோகா தினமானது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.